நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாட்டுக்கோழி மிளகு வறுவல். இந்த அடித்து ஊத்துற மலைக்கு நாட்டுக்கோழி மிளகு வறுவல் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சளி, தலைபாரம் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காமல் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். எனக்கு கோல்டு பிடிச்சிருந்துச்சு, நான் வாங்கி செஞ்சு சாப்பிட்டேன். இப்போ பரவாயில்ல, ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லா கழுவி, அந்த நாட்டுக்கோழியோட கண்ணெல்லாம் தெரியுது பாருங்க, கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூள் நல்லா மட்டனுக்கு போடுற மாதிரி இல்லை, நல்லா கூட போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், பெப்பர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளும் பெப்பரும் கூடுதலாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தயிர், இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா நாட்டுக்கோழியை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா நீங்கள் ஊறி அது மசாலா நல்லா கறியோடு நல்லா ஊறி இருக்கிறப்ப தான் அந்த கவுள் வாடையெல்லாம் இல்லாமல் கறியில் நல்லா மசாலாலாம் போய் நல்லா சூப்பராக கறி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேக வைக்கிறப்பையும் ஈஸியாக வெந்துடும். அந்த இஞ்சி பூண்டு விழுது தயிர் இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கறி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும். அதனால் முன்னாடியே மசாலாலாம் போட்டு இது மாதிரி பரட்டி வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கறி வந்து கோழிக்கறி ஊறட்டும். நாட்டுக்கோழி மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பாங்க, இப்போல்லாம் எந்த மாப்பிள்ளைக்கும் கொடுக்கறதில்ல. ஒரு பேனில் நம்ம 2 மணி நேரம் நாட்டுக்கோழியை ஊற வச்ச நாட்டுக்கோழியை ஆயிலெலாம் ஊற்றவே கூடாது. இது மாதிரி ஒரு பேனில் தம்மில் கேஸ் வந்து சிம்மில் வச்சு தம்மிலையே 1 கால் மணி நேரம் வேக வைங்க. 20 நிமிஷம் கூட விடுங்க, கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது, சக்கையாக இருக்கும். அதனால் இந்த பாருங்க, இது மாதிரி தம்மில் வேக வைங்க, 1 கால் மணி நேரம் வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் கூடையே கூட நீங்கள் வேக வைங்க. கறியை எடுத்து பாருங்கள், வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம். நல்லா கறி வந்து 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணக்கூடாது, அப்போ கறி வேக லேட் ஆகும். அதனால் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டி கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்காக தான் 10 நிமிஷம் கழித்து உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அந்த தண்ணியெல்லாம் கறியில் நாட்டுக்கோழியில் அதுலேயே தண்ணி வரும் உங்களுக்கு, அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரையாக இது மாதிரி நல்லா ட்ரையாகிடும். சுக்காக வறுத்துருங்க, நல்லா சுக்காக வறுத்துருங்க. தண்ணி 1 சொட்டு கூட இல்லாமல் சுக்காக வறுத்துருங்க. அப்போது நாட்டுக்கோழி இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்காமையே அப்படியே சாப்பிட்லாம், அதுவே செம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு மசாலா ஒரு கிரேவியோடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழிக்கு நல்லா காரம் மிளகு போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் காரம் கூடுதலாக வச்சிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 3 வெங்காயம் போட்டிருக்கேன்,
வெங்காயம் வந்து மற்றதுக்கு மாதிரி ரொம்ப வதக்கிறாதீங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இது மாதிரி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். மூணு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதனால் கம்மியாக பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதில் ஆஃப் போட்டுக்கோங்க. இதை சிக்கனில் ஆஃப் போட்டுக்கோங்க. இதில் வெங்காய மசாலாலையும் ஆஃப் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈவனாக போட்டிங்கன்னா கச்சி போயிடும். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வதக்குங்க. இதோட நல்லா இது வதங்கி ரெடியானதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி சுக்கா வறுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வறுத்து வச்சுருக்கோம். அதோட இந்த வெங்காய தக்காளி வறுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப கறி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரடியாக வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கறியை சேர்த்து வேக வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆயிரும். இது மாதிரி டேஸ்ட்டு அதுக்கு வராது. அதனால் முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பட்டைக்கிரம்லாம் சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இந்த மழை நேரத்தில் நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பட்டைக்கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவோட ரெண்டும் நல்லா சேர்த்து பரட்டி விட்டு ஃபைனலாக நீங்கள் இறக்க போகிறப்ப ரெண்டு ஸ்பூன் பெப்பர் தூவிக்கோங்க. இறக்க போகிறப்ப ரெண்டு ஸ்பூன் பெப்பர் தூவிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் தூவுறப்ப தான் பெப்பர் வந்து அதோடய காட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் முன்னாடியே தூவிட்டிங்கன்னா அதோடய காட்டம் அமைங்கிடும். எப்பயும் இறக்க போகிறப்ப பெப்பர் தூவுறது, சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே எல்லா ஃபுட்டுக்குமே இறக்க போகிறப்ப தூவுறப்ப அதோடய காட்டை கொஞ்சம் நல்லா உண்டனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடியாயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், thank you for watching.